கொத்தமல்லி சட்னி அரைச்சுக்கலாம். காலையில எழுந்தாலே டிஃபனுக்கு என்ன செய்யறது அப்படின்றத நம்மளுக்கு அதுதான் வகை வகையா சட்னி போட்டுட்டு இருக்கிறேன் நானு. இந்த வாட்டிக்கு கொத்தமல்லி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பாக்கலாம். என்னுடைய சேனல்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம்ப்பா. கொத்தமல்லி துவையல் அரைச்சிக்கலாம். அதுக்கு கொத்தமல்லி எல்லாம் கிள்ளி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 5, சிறு வெங்காயம் 5-6 பல், பூண்டு 1 பூண்டுங்க தோல் உரிச்சு வச்சுருக்கேன், தேங்காய் 2 சில்லு. இப்போது அதை வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில். உளுந்து 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, அது நல்லா செவந்த வட்டிக்கு கடல் பருப்பும் உளுந்தம் பருப்பும் நல்லா செவக்கட்டுங்க. இப்போ நம்ம பூண்டு 1 சேர்த்துக்கலாம், சிறு வெங்காயம் அது 5-6 உரித்து வச்சுருக்கேன், 1 கைப்பிடி அளவு, இஞ்சி 1 துண்டு சின்ன துண்டாக, 5 பச்சை மிளகாய், எல்லாமே வதக்கிக்கலாம். இப்போது எல்லாமே சேர்த்து ரொம்ப செவந்துட்ட வரைக்கும் நம்ம சேர்த்தோம்னா இது வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடுங்க, கடலைப்பருப்பும் உளுந்தம் பருப்பும். அதனால் அது பாதி வறுபட்டதுமே இதை சேர்த்துடலாங்க, வெங்காயமெல்லாம். அப்போ தான் ரெண்டும் வறுபடு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வதங்கட்டும். கொத்தமல்லியால் சேர்த்தோம் இல்லைங்களா, இப்போ சேர்த்துக்கலாம். அது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். அதில் புல் கசப்பு இலை எல்லாம் கலந்துருக்குங்க, அதெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி கிள்ளி தண்ணியில் அலாசி வச்சுக்கோங்க. அப்போ தான் இல்லாட்டி கசப்பு எடுத்துரும், கசப்பு தலை எடுத்துட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா அப்போ தான் க்ரீன் கலராக இருக்கும் சட்னி, ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா கலர் மாறிடும். லைட்டாக வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே தேங்காய் சேர்த்துக்கலாம். அது 1 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வரலாம். மிக்சி ஜார் எடுத்துக்கலாம், ஆற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க. சூடாக போட்டிங்கன்னா அரைக்க முடியாது. 1 நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்து க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க, உப்பு தேவையாகிற அளவு. இப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சிட்டு கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிடலாம். அவ்வளோதான், க்ரீன் சட்னி ரெடி. கொத்தமல்லி துவையல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, இட்லிக்கு தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.